அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐ சிம்ம தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ வந்து ஜியோவே பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டுருக்கு. இப்போ எதுக்கு வந்து விஐ சிம்மு ஏர்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே ஜியோக்கே மாறிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஜியோவில் வந்து ஒரு மேஜர் டிஃபெக்ட் இருக்குது, அது என்னங்கிறது வந்து இந்த வீடியோவோட மிடில் நான் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா பல பேர் அதை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம விஐ சிம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா விஐ சிம். பார்த்தீங்கன்னா நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த சிம்மோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ருபீஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா கையில் கொடுக்குறப்ப 250க்கு தராங்க, ஏன்னா 1 மந்த்துக்கு ரீசார்ஜுன்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு எப்படின்னு தெரியலை. நீங்கள் வந்து சிம்மு மட்டும் வேணும், உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கடையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு சிம்மை வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம். அந்த ப்ரைம் பேக் எவ்வளோ, 100 ரூபாயோன்னு சொன்னாங்க. அந்த ஜியோவில் ப்ரைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 ரூபாய் கட்டுவோம் ஸ்டார்டிங்கில். அந்த 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் கேட்குறாங்க. மொத்தமாக நான் வந்து ஒரு 250 பே பண்ணிவிட்டு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா, அன்லிமிட்டட் கால்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, Z5 அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே டன். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க சிம்மு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி விஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, விஐங்கிறது வோடோஃபோன் ஐடியா, இந்த ரெண்டு நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்துருச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா விஐன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வோடோஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து டவர் இப்போ வந்து ஓரளவு கிடைக்குது. பட் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடியா சிம்மை இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, யாராச்சும் யூஸ் பண்ணால் ரொம்ப ரேர் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து கம்பைன் ஆனங்காட்டி அதில் யூஸ் பண்ண டவர் பார்த்தீங்கன்னா இது மெர்ஜ் ஆகிக்குது. இதுலேருந்து என்னென்னா, சப்போஸ் வோடோஃபோன் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடியா டவர் சம்திங் இருக்கலாம், அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து வோடோஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். இந்த ரெண்டு நெட்ஒர்க்கில் எதுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் நெட்ஒர்க் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குன்னா 50-50லாம் கிடையாது, கண்டிப்பாக ஒரு 80-20-70-30 அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐடியாவுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வோடோஃபோன் ஆப்பை வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா விஐன்னு கன்வெர்ட் ஆகிக்குது. நம்ம வந்து விஐ ஆப் வந்து நம்ம ஓனாக வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக விட்டாங்க. சப்போஸ் இந்த சிம்முக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து ஒரு வோடோஃபோன் சிம் தான் சரிங்களா. விஐங்கிறது ஐடியா வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் வச்சுக்கிற மாதிரி தான், மற்றபடிலாம் எதுவும் கிடையாது. இந்த சிம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஷாப்ஸில் கிடைக்கிறதுல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வோடோஃபோன் சிம்மு அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க கடைக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஐ சிம் ஒரு நார்மலான ஒரு ஷாப்பில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீலர்கிட்ட தான் நான் வாங்கினேன், ஏன்னா நான் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படி, அதனால் வந்து எனக்கு விஐ சிம்மே கிடைக்கல. ரொம்ப போராடி தான் அந்த சிம்மை வாங்கினேன். எப்படி வந்து ஜியோ சிம் 4G பார்த்தீங்கன்னா போராடி வாங்குவோம்ல ஆதார் கார்டு வச்சு, அப்போ நமக்கு அதோட அருமை தெரியல, இப்போ தான் அது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இது வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபுல்லாக வெளியே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் படித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். விஐ போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து ரீசார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டாக் டைம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கே டாக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் மேஜர் யூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்டு பை சென்னையில் தான் இது வந்து பேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா அந்த யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக கொடுத்துருக்காங்க, இவ்வளோ MBPS கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டன், அவ்வளோதான் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துட்டாங்க, இதுதான் உன்னோட ஃபோன் நம்பராக இருக்கும், நீ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உன்னோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டன், வேறு எதுவும் இதில் சொல்லலை. ஓகே டன், இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த விஐ சிம் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மேபி சிம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம், அப்புறம் புது சிம் கட்டாகி போயிடும். ஓகே டன், கரெக்டாக சென்டராக அதாவது கார்னரில் கிழிச்சிருக்கேன், இது போதும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே டன், இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளலாம் வேறெலாம் எதுவுமே இல்லை, இது வெறும் எம்டி கவர் தான் போதைக்கு. அப்படின்னு சொல்லி தூக்கி எழுந்திரக்கூடாது, ஏன்னா இதில் தான் நம்பர் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம வச்சுக்கணும், தேவைப்படும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து பிளேடு தேவையில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்மு, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும், ஏர்டெல் சிம் ஜியோ சிம் அதே மாதிரி தான். இவங்க வந்து ஒரு ஃபுல் செட்டப் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது, அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா அந்த பட்டன் செட்டு மோடம் அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லேயர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில ஆண்ட்ராய்டில் மட்டும் அது ஃபிட் ஆகும். அப்புறம் உள்ளே இருக்க பார்த்திங்கன்னா மைக்ரோ நானோ சிம் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இருக்கிறது மைக்ரோ. நடுவில் பார்த்திங்கன்னா நானோ சிம் எல்லாமே இவங்களே கட் பண்ணியே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கேயும் கொடுத்து கட் பண்ண வேணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது லோகோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வி போட்டு அப்படியே அந்த அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே டான், இப்போ வந்து நம்ம ஊர் லேயராக எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப் லேயர்லேருந்து நான் அதை வந்து கட் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன்.
இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து எடுக்கிறோம். ஓகே டன், ஒரு லேயர் எடுத்தாச்சு. மிடில் சிம் கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ சிம்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நேனோ சிம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எடுத்து பாட் பாட்டாக வச்சாச்சு. இப்போ இந்த விஐ சிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் நெட்ஒர்க்கில் ரொம்ப அதிகம். கம்பேர் பண்ணுறப்ப ஏர்டெல் ஜியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் அப்லோட் ஆகும். சரிங்களா, நான் டவுன்லோடை கம்பேர் பண்ணல, அப்லோடிங் ஸ்பீடை தான் நான் கம்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து விஐ சிம்லாம் உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்லோடிங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விஐ சிம் கரெக்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நெட்ஒர்க் இருக்குது. இதில் பேக் பார்த்தீங்கன்னா மினிமம் பேக் வந்து 149 ரூபாயில் ஒரு பேக் இருக்குது. சரிங்களா, அந்த பேக் போட்டிங்கன்னா டெய்லியும் 1 GB அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. மற்றபடி வந்து எனக்கு ஒரு 100 GB வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 GB 350 ரூபாய்க்கு 58 நாள் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு யூடியூபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேலிடிட்டி பேக். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த விஐ சிம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது எப்படி யூஸ் ஆகும், இது யாரோட நெட்ஒர்க், இந்த சிம்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட். I will love with us.